சக்கப்படு சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே மீட் பண்ண வரேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயத்தோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்து யாருனே தெரியாம நிறைய என்கரேஜ் பண்ணி வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நானும் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தை பற்றி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் வந்து இதே மாதிரி கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம 180 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து பயங்கரமாக ரீச் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க, வந்துக்கிட்டேவும் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நம்ம இதோட அப்படியே வீடியோ முடிக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அங்கே தோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹோம் டூரில் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய வந்து விதையெல்லாம் போட்டு அட்லீஸ்ட் நம்ம பெரிய லெவலில் விவசாயம் பண்ணல அப்படின்னாலும் வீட்டுக்கு தேவையான காய்கறியாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். விதையெல்லாம் போட்டு 1 மந்த் ஆகிடுச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக தரேன், என்னெல்லாம் போட்டேன், எவ்வளோ பெரிய செடியெலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பப்பாளி தான், பின்னாடி ஃபுல்லாக குச்சிக்கிழங்கு இருக்குது. தென்னந்தோப்புக்குள்ளே வந்து நம்ம பப்பாளி குச்சிக்கிழங்கும் வச்சுருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம், பப்பாளி இந்த மாதிரி குச்சிக்கிழங்குலாம் தென்னை மரம் பெருசாகிற வரைக்கும் நம்ம இன்னொரு வெள்ளாமல் வச்சுக்கலாம். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அழிச்சிட்டு அதை அப்படியே தென்னந்தோப்பாக மாற்றிடுவாங்க. இதான் பப்பாளி ஃபஸ்ட்டு வருஷம் போட்டிருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி வரும்னு தெரியல. நல்லா காடு வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டுவாங்க. குச்சிக்கிழங்கு இதுக்கெலாம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்காது. எனக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மம்முட்டி கொத்தெல்லாம் பிடிக்கும்னு ரொம்ப ஆசை. அம்மா வீடு வந்து ஸ்டார்டிங்கில் விவசாயம் தான், பட் தண்ணியில் அதனால் நாங்கள் டவுன் சைடு வந்தாச்சு. பட் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயாவது ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி கட்டுற வேலையெல்லாம் பண்ணுவேன். சரி வாங்க, அப்படியே நம்மளுடைய காய்ச்செடியெலாம் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்ட் அதுதான், பார்க்கலாம் எந்தளவுக்கு நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு. தண்ணி வந்து கால் அப்படியே உள்ளே போகுது ஒவ்வொரு இன்ச்சுக்கு, அதான் தவளை மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன். சரி வாங்க, அப்படியே போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் மருந்தடிக்காமல் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ புல்லெல்லாம் வந்து நம்மளே க்ளீன் பண்ணுற மாதிரி பார்க்கலான்னு. ஸோ அதையுமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே புல் வந்து வந்துடும், செடி வளர்றதோ இல்லையோ புல் வந்துடும். அப்படியே வாங்க நம்மளுடைய வயலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வயல் முன்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் முன்னாடியே போட்டாச்சு. அப்படியே ஃபாஸ்ட்டாக வாங்க, அப்படியே போயிடலாம். தனியாக எனக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க. ஸோ அதனால தான் வாங்க வாங்க நான் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டே போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டவரை கொத்தவரை வச்சுருக்கேன். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. 2-3 விதை தான் வரல, பட் மீதியெல்லாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. 1 மாதம் ஆயிடுச்சு போட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா கொத்தவரை வச்சுருக்கேன். பார்க்கலதில் காய் வந்து எந்தளவுக்கு நமக்கு வீட்டுக்கு வந்து வருதுன்னு பார்க்கலாம். புல் பாருங்கள், செடியை விட அதிகமாக புல் தான் வந்திருக்கு. இது வந்து வெண்டைக்காய் செடி, நிறைய விதை போட்டிருந்தேன். ஒரு 5 செடி தான் வந்து ஃபைனலாக வந்திருக்கு. நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி கட்டணும். நேற்று வரவே இல்லை காட்டுக்கு, அதனால் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு. இங்கேருந்து அப்படியே மேலே போனோன்னா இந்த வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த மாதிரி பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க செட் பண்ணி. ஸோ நமக்கு மேலே வெயிலுக்கு தண்ணி போகணும்னா அதை வந்து அப்படியே எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். நான் வந்து இது புதுசாக இங்கே வந்து தான் பார்த்தேன். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கரையிலேயே வந்து புதினா செடி வந்து வச்சுருக்கோம். டெய்லியும் வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அப்படியே வாங்க அந்த சைட் போனால் இங்கே பாருங்கள் மிளகா செடி. நம்ம வீட்டில் வந்து மிளகா விதெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே தூவி விட்டுருந்தேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இது வந்து நாற்று மாதிரி அப்படியே விட்டாச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எடுத்து ஒவ்வொன்றா நெட்டுக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இங்கே கூட ஒரு பஞ்ச் அப்படியே வந்திருக்கு. பீட்ரூட், மட்டக்கோஸ் எல்லாமே இங்கே போட்டோம், பட் அதெல்லாம் வந்ததுக்கான அறிகுறியே இல்லை. அப்படியே விட்டாச்சு அதெல்லாம். அப்படியே அந்த சைட் வாங்க, கத்திரிக்காவை இருக்குது, போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் நிறைய இருக்குது, அப்படியே வெறுத்தே போயிடுச்சு கத்திரிக்காவே 1 மாதமாக சாப்பிட்டு சாப்பிட்டு. ஸோ மீதி இருந்தால் அப்படியே கடையில் கொடுத்துட்றது. எனக்கு எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது, ஒரு 15 செடிக்கிட்ட தான் இருக்குது, பட் நிறைய கத்திரிக்காய் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதமாக வீட்டில் வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே இப்போ வெள்ளரி செடி. ஆனால் இதில் நிறைய இந்த வண்டு பூச்சி மாதிரி அப்படியே கடிச்சிருச்சு. ஸோ இதுக்கெலாம் ஏதாவது பண்ணணும். எப்படி வரும்னு தெரில, மயில் விடுமானும்னு தெரில. அந்த சைடு பார்த்திங்கன்னா பீக்கங்காய். இது வந்து அண்ணாச்சி பழம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் வேறுலாம் அந்த மாதிரி ரூட்லாம் வர வச்சு அப்படியே நெட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒரு அடையாளத்துக்கு வச்சாச்சு. இங்கே வந்து தர்பூசணி வச்சுருக்கோம், அப்படியே இந்த கரையில் எடுத்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு, அதாவது தெரியணும்ல, அதனால் ஒரு குச்சி வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ அப்படியே வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் வந்து வெட்டி விடணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்துச்சாது நம்ம இந்த புல்லெல்லாம் வெட்டணும். இன்னொன்று வந்து தண்ணி வந்து டெய்லி கொண்டு வந்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் குடத்தில். ஏன்னா பப்பாளிக்கு வந்து நம்ம தினமும் தண்ணி கட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக செடி நல்லா வளர்ந்துடும், காய் நல்லா வராது. ஸோ அதனால் நம்மளுடைய காய் செடிக்கு மட்டும் நான் டெய்லியும் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே குடத்தில் கொண்டு வந்து ஊற்றிடுவேன்.
செடி இருக்கோ இல்லையோ பாருங்கள் புல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. உண்மையாகவே போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ஃபுல்லாகவே புல்லெல்லாம் பிடுங்கினாங்க, பட் ஒரே வாரத்தில் இவ்வளோ புல் வந்துருச்சு. நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மருந்தடிக்காமல் நமக்கு போடுற காய்ச்செடியாவது ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும், ஐயோ அடுத்த நாள் போய் தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு. பட் நம்ம வச்ச செடி அப்படிங்கிறனால ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலும் காஞ்சிருமே சரி, அதை கண்டிப்பாக போய் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் டெய்லியுமே வந்துடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஒரு நாள் அப்படி இப்படின்னு ஸ்கிப் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்துடும். ஸோ டெய்லி இந்த மாதிரி எடுத்து குளத்துலலாம் தண்ணி ஊற்றுறதுனால செடியுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோக்காகலாம் இல்லை, தினமுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்தோன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்து கண்டிப்பாக இதுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு புல்லெல்லாம் வந்து பிடுங்கிட்டு போயிடுவேன். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் தனியாக இடம் கேட்டேன், நீ வந்து ஒரு டைம் வந்து நல்லா காயெல்லாம் எடுத்து காமி அதுக்கப்புறம் உனக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக இடம் கொடுக்குற அப்படின்னாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த டைம் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு. டெய்லி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடம்லாம் தூக்கிட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து நமக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஹெல்த் கான்சியஸாக வந்து நான் நிறையா யோசிப்பேன். ஸோ நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை இதையும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து காட்டில் வந்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மருந்தே இல்லாமல் நம்மளே செடி வளர்த்து காய் பறித்து அதை சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். காடு தோட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு நாலு பானை வாங்கிட்டு வந்துச்சு ஒரு நாலு காய்ச்செடி போட்டு பாருங்களேன், அப்படியே செஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய் நீங்களே போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு தான், பட் நிறையா விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன், நிறைய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சக்கப்போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.